வணக்கம், வெல்கம் டு தஞ்சாவூர் சமையல். ஜிகர்தண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாதாம் பிசின் எடுத்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இதை நைட்டே ஊற வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா காலையிலே ஊற வைக்கணும். ஒரு 8 மணி நேரமாவது அதை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும். இது ஊறட்டும். அதுக்கப்புறம் இதில் 1/2 லிட்டர் பால் ஊற்றியிருக்கேன். இந்த பாலை நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த பால் 1/2 லிட்ரு பால் நல்லா காஞ்சு நம்ம பால்கோவா செய்கிற மாதிரி நல்லா திக்காக வரணும். மிதமான சூட்டில் வச்சு அடி பிடிக்காமல் கருகாமல் பால் காய்ச்சி எடுத்துக்கலாம். நல்லா திக்காகணும், நல்லா இந்த அளவுக்கு திக்காகணும். திக்கானதுக்கப்புறம் இனிப்புக்கு 2 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்து சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் திக்காகும். திக்கானதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ சர்க்கரையை கலந்து விட்டு இந்த மாதிரி கொதித்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்போதே எடுத்துக்கலாம். ரொம்ப கெட்டியாகிட வேண்டாம். இது மாதிரி எடுத்தோம்னா தான் நம்ம பாலில் கலக்கிறதுக்கு சரியாக இருக்கும். இது மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 கப் சர்க்கரை, இதில் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. மிதமான சூட்டில் வச்சு இந்த சர்க்கரையை நல்லா கரைய வச்சு எடுத்துக்கலாம். இது கரைஞ்சு நல்லா தேன் கலருக்கு வரும். கலர் மாறி வரும்போது இதில் தண்ணி ஊற்றிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இது மாதிரி கேரமலைஸ் பண்ணி நம்ம அந்த பாலில் கலக்கும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ கலர் நல்லா மாறிடுச்சு. இப்போ அனலை குறைச்சிரணும். ஃபுல்லாக குறைச்சிட்டு இதில் 1/2 கப் சர்க்கரை சேர்த்துருக்கோம், அதனால் 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு சர்க்கரை சேர்க்குறீங்களோ அதே அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும். தண்ணி சேர்த்துட்டு இப்போ கொஞ்சம் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த சுகர் சிரப்பை நல்லா கரெக்டாக செஞ்சுக்கணும், அப்படி இல்லைனா கசப்பு தெரியும். கசக்காத அளவுக்கு செஞ்சுக்கோங்க. இப்போ சுகர் சிரப்பு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச பாதாம் பிசின் எடுத்துக்கலாம். இது நல்லா ஊறி இருக்கணும். நல்லா ஊறினா இது மாதிரி உதிரியாக இருக்கும், நல்லா ஜெல்லி மாதிரி. அப்படி இல்லைன்னா கட்டியாக இருக்கும். இப்படி கட்டியாக இருந்ததுன்னா திரும்பவும் கொஞ்சம் நேரம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ஊறியிருக்கு. இது கூட சுகர் சிரப்பு சேர்த்து கலந்து வச்சிடலாம். இதை கலந்தாச்சு, இது இருக்கட்டும். அதுக்கப்புறம் இப்போது 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இந்த பாலை நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சம் திக்காகிற அளவுக்கு காய்ச்சிக்கலாம். இது நல்லா பால் கொதிச்சதுக்கப்புறம் இது இனிப்புக்கு 2 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை சேர்க்குறேன். ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் சேர்க்கக்கூடிய எல்லாமே இனிப்பு தான் இருக்கும், அதனால் 2 ஸ்பூன் சேர்த்தா போதும். இப்போது இது கூட சுகர் சிரப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். பாதி சுகர் சிரப்பு இப்போ கலந்துக்கலாம். கலந்துட்டு இதை எடுத்து பால் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இதை ஆற வச்சு இதை ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்னு எடுத்துக்கலாம். ஒரு 2 மணி நேரமாவது வச்சு எடுத்துக்கலாம். நான் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்னு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கிளாஸில் பாதாம் பிசின் 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இது கூட நன்னாரி சர்பத், நான் கடையில் வாங்குறது தான் பயன்படுத்துகிறேன். நீங்கள் வீட்டிலே செய்கிறா இருந்தாலும் செஞ்சுக்கலாம். இதில் 2 டீஸ்பூன் ஊற்றிக்கலாம். அப்புறம் 2 டீஸ்பூன் நம்ம பால் திக்காக காய்ச்சினேன் அந்த பால் போட்டுக்கலாம். அது போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம காய்ச்சி வச்சுருக்க இந்த பால் அதோட சேர்த்துடலாம். அதையும் சேர்த்துட்டு இதுக்காகவே தனியாக ஒரு ஐஸ்கிரீம் ஒன்று செய்வாங்க, அதாவது வெண்ணிலா ஐஸ்கிரீமில் திரும்பவும் இந்த சுகர் சிரப்பை சேர்த்து கலந்துட்டு அதை ஃப்ரீசரில் வச்சு அதுக்கப்புறம் எடுத்து சேர்த்தோன்னா ஜிகர்தண்டா ஐஸ்கிரீம் அதுதான். இப்போ நான் அந்த சுகர் சிரப் சேர்க்காமல் வெண்ணிலா ஐஸ்கிரீம் மட்டும் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இது மேலே கொஞ்சம் பால், அதுக்கப்புறம் சுகர் சிரப்பு, அதையும் அதில் ஊற்றிட்டு இப்போ சாப்பிட்டோன்னா நமக்கு கடையில் கிடைக்கிற மாதிரியே கிடைக்கும். வெண்ணிலா ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுங்கிறதுக்கான ரெசிபி நம்ம சேனல்லே இருக்குது, அதோடய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க பார்த்துட்டு அதே மாதிரி செஞ்சுக்கலாம். நீங்கள் பால்கோவா, கடையில் கிடைக்கிற பால்கோவா கூட வாங்கிட்டு இது மாதிரி கூட செய்யலாம், அதுவும் நல்லாயிருக்கும். பால்கோவா வாங்கி செய்கிறோம் அப்படிங்கிறவங்க பால் காய்ச்சும் போதே பால்கோவாவை அதில் சேர்த்துட்டு கலந்து எடுத்து வச்சிடலாம். அவ்வளவுதான், சுவையான
ஜிகர்தண்டா வீட்லேயே டேஸ்ட்டாக கடையில் கிடைக்கிற மாதிரியே செஞ்சாச்சு. நீங்கள் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தஞ்சாவூர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.